ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து புரட்டாசி முதல் சனிங்க. ஸோ அதனால் பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 நாளைகள் பக்கமாக நான் எழுந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதமும் அப்புறம் சரி சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேங்க. ஏன்னா சாம்பார் வச்சுட்டு போனால் பாப்பா தோசை சுட்டு கூட சாப்பிட்டுப்பா, நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா. அதனால் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா தண்ணி காஞ்சிச்சுன்னா ஒவ்வொருத்தராக குளிச்சுருவாங்க. அப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷை வந்து அப்பளம் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் டைம் இல்லை, ஏன்னா எல்லாமே செஞ்சுட்டு நம்ம போகணும் இல்லைங்களா. அதனால் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போகிறோம். பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வர முடியுமான்னு தெரியல, ஏன்னா அபிஷேகமெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லேட் ஆகிடும், பாப்பா பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவா. அதனால தான் அவளை வந்து நாங்கள் மட்டும் போகிறோம் அவளை விட்டுட்டு. அடுத்த வாரம் வந்து பாப்பா குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வந்துடும். ஸோ அடுத்த வாரம் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சாணி போட்டுட்டு வாசலாக பெருக்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சே விடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கோலம் போட்டேன். எல்லோரும் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. குழம்பு வந்து தாளிக்காமல் இருந்தேன், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, சாதம் குழம்பெல்லாம். குழம்பு மட்டும் தாளிக்காமல் இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ தாளிச்சிட்ருக்கேன். அப்புறம் அப்பளம் சுட்டால் வேலை முடிஞ்சிச்சு. பாப்பா வந்து நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவளே தோசை சுட்டுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, நம்ம வீட்டில் தான் வெத்தலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டங்க. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. ஒருவேளை நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலை தாங்க போனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போக போகிறோம். நாங்கள் கோவிலுக்கு போகும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 7:00 ஆகிடுச்சுங்க. 8:00 பாப்பா வேன் வந்துடும், அதுக்குள்ளே வர முடியுமான்னு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். நாம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவில் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் குண்டலப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க, வெங்கட்ரமண சுவாமி கோவில். ஸோ நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா சுவாமி அலங்காரம், சரி அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சுவாமி தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலுக்கு வந்து நான் போன வருஷமே வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். அலங்காரம் முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி உக்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் பார்த்துட்டே இருந்தேன், பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே போயிடலாமா, இல்லை இவங்க வேலைக்கு போகிறதுக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கோவிலில் போய் அவசரப்பட முடியாது, நிறுத்தி நிதானமாக தான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதே போல் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வர முடியல, ஆனால் அவங்க அப்பா வேலைக்கு போகிறதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். 8:30 சாமி தரிசனம் பார்த்துட்டு 8:30 வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போகல, ஏன்னா அவளுக்கு 8 மணிக்கு வேன் வந்துடும், அதுவும் இல்லாமல் எக்ஸாம் வேறு. ஸோ அதனால் அடுத்த வாரத்துலேருந்து பாப்பாவுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவு. ஸோ அடுத்த வாரம் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். நான் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் கோவிலில் போய் நம்ம அவசரப்பட முடியாது இல்லைங்களா, அப்போ தான் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு எக்ஸாம் இல்லையா சால் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு இப்படி இப்படிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எல்லாம் தைரியம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் தமிழ் எக்ஸாம் இன்னைக்கு. ஸோ நல்லா பண்ணிட்டு வருவா. அவளோட தம்பிக்கு வந்து நாம் போட்டாச்சு. இப்போ சாப்பாடு அவனுக்கு ஊட்டிடுறேன். அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, வேக வேகமாக வந்து அவங்களுக்கு 8:30 போகணும், நாங்கள் வந்தது 8:30. ஸோ சீக்கிரமாக லப்பக்கு லப்பக்கம் சாப்பிட்டுட்டு போவோம். வேலைக்கு போனார் தம்பிக்கு. இப்போ சாப்பாடு ஊட்டிட்டுனா இன்னும் 1/2 hour தூங்கிடுவான். அவனை தூங்க வச்சு நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், க்ளீனாக தான் இருக்குது. கிச்சன்லாம் கொஞ்சம் பாத்திரலாம் இருக்குது, காலைல செஞ்சது. பாப்பா தோசை சுட்டு சாப்பிட்டு போயிருக்காரு, அப்பளம் சுட்டுருக்காதோ தம்பி சாப்பிட்ற பாருங்க. மதியத்துக்கு அப்பளம் சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கா, சொல்லிட்டு போனாம்மா தோசை சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நம்ம பாவக்காய் ப்ளஸ் பீக்கங்காய் செடி இந்த செடி அதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அந்த சைடு வந்து பச்சை அவரை செடி, அப்புறம் நம்ம சிகப்பு அவரை செடி இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, மழையே இல்லை. ஸோ அந்த பச்சை அவரை செடி, சிகப்பு அவரை செடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி வந்து காஞ்சி போயிடுச்சு. நான் ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றலனாவே இது காஞ்சி போயிடும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த தரையை பாருங்களேன், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அவ்வளோ ட்ரையாக இருக்குது. அந்த சைடு நம்ம அந்த சாமந்தி செடியும், அப்புறம் வந்து சாமந்தி செடியாக, ஆமாம் சாமந்தி பூ செடி தான் நினைக்கிறது, வெள்ளை சாமந்தி, அப்புறம் பச்சை மிளகா செடி. பச்சை மிளகா செடியெலாம் காஞ்சியே போயிடுச்சுங்க. சரி தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து புரட்டாசி அமாவாசை இல்லையா, ஸோ அதுக்காண்டி சில பூஜா திங்ஸ் எல்லாம் வாங்க நாங்கள் டவுனுக்கு வந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து என் கண்ணு முன்னாடி படித்தா, சரி போய் அங்கேயும் 4 பிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த கிளிப்ஸ், பாப்பாவுக்கு வந்து கிளிப்ஸ் அதெல்லாம் வாங்க போனோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். நாளைக்கு வந்து அமாவாசை இல்லையா, ஸோ பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாளைக்கு வந்து கோவிலுக்கு போகிறோம், அப்பாவும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ உள்ளே உட்காந்து நோண்டிட்டு இருக்காங்க பாருங்க, அப்பா அம்மா என்ன நோண்டுறாங்கன்னு தெரியல. நான் அப்புறம் நேற்று கமலில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, வெள்ளிக்கிழமை
மச்சக்கட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளி செவ்வாய் நானும் பண்ண மாட்டேங்க. நாளைக்கு வியாழக்கிழமை தெரியாம ஊற வச்சுட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏன் வந்து வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது அப்படின்றாங்கன்னா, வெள்ளி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த நாள் இல்லையா. ஸோ அம்மனுக்கு வந்து நம்ம முளைப்பாரி அதெல்லாம் எடுப்போம். முளைப்பாரியில் நம்ம அந்த பயிர் வகைகள் எல்லாம் போட்டுதான் வளர வைப்போம். ஸோ அது அந்த மாதிரி அந்த பயிர்களை வந்து நம்ம அன்னைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே எப்போ சமைக்க மாட்டேன் தெரியாம இன்னைக்கு ஊற வச்சுட்டேன். சரி, என்ன பூவா? பூவா காஞ்சி போன பூ எடுத்து பூவா அப்படின்றது சூப்பரா இருந்ததா? தோசை பாத்தீங்கன்னா நான் சுடுறதோட பாப்பா சூப்பரா முறுமுறுன்னு சுடுவா. அதே போல சட்னி, ஒரு நாள் ஒரு சட்னி செஞ்சிருந்தா அவ்வளவு டேஸ்டா இருந்தா. பாப்பா என் கைப்பக்கத்தோட பாப்பா கைப்பக்கம் சூப்பரா வரும். பெரியாளனா கூட அவன் வந்து நல்லா செய்வேன் அவங்க அப்பா சொன்னாங்க. என்ன போடுற சட்னி பண்ண? என்னென்ன போடுற சட்னி பண்ண? தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாங்க ஆப்ஷனல். தேங்காய் போட்டு நல்லா வதக்கி மிக்சில போட்டு அரைச்சு கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. அவள் அது நாமளே நானும் அந்த மாதிரி பண்ணுவேன். பட் அந்த கைப்பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா, அது அவள் கைப்பக்குவம் தோசை கூட முறுமுறுங்கன்னு சொல்லுவாள். ஸோ அதனால இப்போ தோசைக்கு கொடுத்துரு அம்மாவுக்கு. ஏன் நானே சுட்டுக்கிறேன், நானே சுட்டுக்கிறேன். நீ சுட்டு கொடுக்குறியா? கோழி பாருங்க, கோழி குஞ்சு என்ன தைரியம், எங்கேருந்து எங்கே போய் ஏறிட்டு இருக்கு பாருங்க. தத்து விடாம அந்த கோழி குஞ்சுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போலங்க, ஒரு மாதிரி வந்து டல்லாயிடுச்சு. இங்கே நான் போய் தோசை சுட்டேன், சாம்பார் கல்ல வச்ச சாம்பார் இருக்கு. ஸோ அதையே வச்சுட்டு தோசை சுட்டு எல்லோரும் கொடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு அமாவாசை, அமாவாசை விழா வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சொல்லிடாமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுறோம். ரைம்ஸ் பாடி முடிச்சிட்டா, ரைம்ஸ் பாடி முடிச்சிட்டா. பாய், தேங்க்யூ.